முதல் ரெண்டு ரவுண்ட்ல செந்தில் பாலாஜி டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க. ஃபைனல் ரவுண்ட்ல இடி ஜெயிச்சிருச்சு. இடி ஜெயிச்சிட்டாங்க எடுத்துக்கலாமா? பாஜக ஜெயிச்சிருச்சு எடுத்துக்கலாம். நான் ஒத்துக்கிறேன். அதாவது வந்து பிஜேபி கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக மட்டுமே அமலாக்கத்துறையை பயன்படுத்துகிறது என்பது உண்மை, உண்மை, உண்மை. நீங்க பிஜேபியில சேர்ந்துட்டீங்கன்னா ஞானஸ்தானம் கொடுத்து உங்களை புனிதராக்கிடுவாங்க. இதே செந்தில் பாலாஜி நாளைக்கு பிஜேபியில சேர்ந்தார்னா அடுத்த சில மாதங்கள்ல வழக்கு நீர்த்து போகப்படும். அது பிஜேபியில சேர்ந்து மந்திரியா கூட ஆகலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதற்கு வாய்ப்பு குறைவே. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் உங்களை வார்ன் பண்ணிருக்கேங்க, திரும்ப திரும்ப எச்சரிக்கிறாங்க. அப்ப யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அவப்பெயரை மாநிலத்திற்கு நீங்கள் கொண்டு வருகிறீர்கள்? இதை பேசுறதாலே நீ திமுக எதிரி, திமுக துவேஷி, நீ சங்கி ஆயிட்ட, இப்படி எல்லாம் பேசுவாங்க. யதார்த்தத்தை பேசுங்க சார். நம்முடைய மாநிலத்தின் நற்பெயருக்கு இவ்வளவு பெரிய களங்கம் ஏற்பட்டதற்கு யார் காரணம்? இந்த தனிநபர் காரணம். இவரை ஏன் நீங்கள் இன்னமும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுங்க, இடி சொல்லல. சுப்ரீம் இடி சொல்றத ஒப்புக்கொண்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இவர் எங்கேயுமே ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு எந்த அடிப்படையில் சொல்லுது? இடி சொல்ற அடிப்படையில் சொல்லுது. இடி சொல்றது உண்மைன்றதுக்கு உதாரணம், 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு 21-22 அவருக்கு மூன்று முறை சம்மன் கொடுக்கப்பட்டது. மூன்று முறையும் அவர் அப்பீர் ஆகல. அவர் ஆடிட்டரோ, அவர் வக்கீலோ அப்பீர் ஆனாங்க.